ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் வச்சு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான கேள்வி பதில் தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இது மூணாவது பாட்டு. மேலும் இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம காம்படிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பிரதிஷ்டைக்குரிய கிரியைகள் எத்தனை வகைப்படும்? பிரதிஷ்டைக்குரிய கிரியைகள் மொத்தம் 64 வகைப்படும். இந்த 64லேயும் முக்கியமான கிரியைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. அது அனுஜை, கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, மண்ணெடுத்தல், முளையீடு, காப்புக்கட்டு, கும்பத்தாபனம், கலாகர்ஷணம், யாகசாலை, பிம்பசுத்தி, ஸ்வர்சாகுதி, அட்டபந்தனம், குடமுழுக்கு, மகாபிஷேகம், மண்டலாபிஷேகம். இதுதான் முக்கியமான கிரியைகள். அதாவது அனுஜை, கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, மண்ணெடுத்தல், முளையீடு, காப்புக்கட்டு, கும்பத்தாபனம், கலாகர்ஷணம், யாகசாலை, பிம்பசுத்தி, ஸ்வர்சாகுதி, அட்டபந்தனம், குடமுழுக்கு, மகாபிஷேகம், மண்டலாபிஷேகம். அடுத்தது, அட்டபந்தனம் என்பது யாது? அப்பொருட்கள் என்னென்ன? மூலஸ்தான மூர்த்தியையும் பீடத்தையும் சேர்ப்பதற்கு 8 பொருட்கள் கொண்டு செய்த மருந்து சாத்துதல் தான் வந்து அட்டபந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அட்டபந்தனத்துக்கு 8 மருந்துகளை பயன்படுத்துவாங்க. அது என்னென்னாக்கா, சுக்கான், கற்பொடி, குங்கிலியம், கொம்பரக்கு, காவிக்கல், செம்பஞ்சி, லிங்க வெள்ளை மெழுகு, வெண்ணெய். இந்த 8 பொருட்களை பயன்படுத்தி தான் அந்த மருந்து செய்வாங்க. இதுதான் அட்டபந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, பூஜை எத்தனை வகைப்படும்? பூஜை 2 வகைப்படும். ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை. அடுத்தது, பஞ்சசுத்தி எத்தனை வகைப்படும்? அவை என்னென்ன? பஞ்சசுத்தி 5 வகைப்படும். இந்த 5 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆத்மசுத்தி, ஸ்தானசுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி. இந்த 5 பஞ்சசுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது, சோடசோபசாரங்கள் எத்தனை வகை? அவை யாவை? சோடசோபசாரங்கள் 16 வகைப்படும். இந்த 16 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவாகனம், ஸ்தாபனம், சந்நிதானம், சந்நிரோதனம், அவக்குண்டனம், அபிஷேகம், பாத்தியம், ஆசமணியம், அர்க்கியம், மாலை சாத்தல், தூபம், தீபம், நைவேத்தியம், பானியம், ஜபசமர்ப்பணம், தீபாராதனை. ஸோ இவை தான் 16 வகையான சோடசோபசாரங்கள். அடுத்தது, இந்த 16 வகையான சோடசோபசாரங்களில் தீபாராதனைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தீபாராதனை எத்தனை வகைப்படும்? அவை என்னென்ன? தீபாராதனை மொத்தம் 16 வகைப்படும். அவை தூபம், புஷ்ப தீபம், நாகதீபம், ரிஷப தீபம், மேரு தீபம், புருஷாமிருக தீபம், கும்பதீபம், ஆராத்திரிகம், நட்சத்திர தீபம், கற்பூர தீபம், பஸ்மோபசாரம், கண்ணாடி காட்டல், குடைக்காட்டல், கொடிக்காட்டல், சாமரம் வீசுதல், விசிறி வீசுதல். இந்த 16 வகையும் தீபாராதனையுடைய வகைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோகளுக்கு நமது காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.